ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படின்ற ப்ராப்ளத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய டீஹைட்ரேஷன் சென்டருக்கு போகிறாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. இது ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணத்து தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ண போகிறேன். ஆல்கஹாலிசம் அப்படின்றதே வந்து ஒரு டிசீஸ், இது ஒரு நோய். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் டிசீஸ். இந்த மாதிரி ஆல்கஹால் ப்ராப்ளத்தினால ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க நிறைய ரீஹாப் சென்டரில் போய் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க திரும்பி வந்த உடனே ஒரு சில நாட்களிலோ ஒரு சில வாரங்களிலோ திரும்பவும் குடிக்க ஆரம்பித்து அந்த ட்ரீட்மெண்ட் முழுக்க ஃபெயில் ஆகிடுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் டீஅடிக்ஷன் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த டீஅடிக்ஷன் ப்ராசஸில் நாங்கள் வந்து ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். கிரேவிங்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிரேவிங் அப்படின்னா குடிக்கணும் அப்படின்னு நமக்கு வரக்கூடிய ஒரு ஏக்கம், ஆசை. ஸோ அந்த ஆசையை தடுக்கிற இந்த மெடிசன்ஸ் தான் இந்த ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும்போது அது மூளைக்குள்ளார போய் வேலை செய்யும். அப்போது நமக்கு குடிக்கணுன்ற எண்ணம் மிகவும் குறைந்துவிடும். இந்த ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து அகாம்ப்ரோசிட் மெடிசன்ஸ் கொடுக்குறோம், நல்ட்ராக்ஸான் மருந்துகள் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸ். அதை தொடர்ந்து எடுக்கும்போது குடிக்கணுன்ற எண்ணம் குறைந்துவிடும். சில பேர் வந்து எஸ்பரால்னு மருந்து எடுத்திருப்பீங்க, டைசல்ஃப்ராம்ன்ற மருந்துகள் எடுத்திருப்பீங்க. அது வேற இது வேற. இந்த ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸ் ரொம்ப சேஃபான மெடிசன்ஸ், பக்க விளைவுகள் இல்லாத மெடிசன்ஸ். ஆனால் நீங்கள் டீஅடிக்ஷன் சென்டர்லேருந்து முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகும் நீங்கள் 6 மந்த்ஸ் to 12 மந்த்ஸ் ஆகுது இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து கண்டிப்பாக டாக்டருடைய ஆலோசனைப்படி எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படியே இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் தெரியாமல் குடிச்சிட்டா கூட இதனால் உங்களுக்கு பெரிய கெட்ட விளைவுகள் எதுவும் வராது. ஸோ நாம் பார்த்த வரைக்கும் நிறைய ரீஹாப் சென்டர்ஸ்லையும் சரி, டீஅடிக்ஷன் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி, பேஷண்ட்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகி போன பிறகு இந்த மெடிசன்ஸ் அவங்க கண்டினியூ பண்ண சொல்கிறது கிடையாது, பேஷன்ஸும் எடுத்துக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஆகிறதுனால தான் அவங்களுக்கு திரும்பவும் குடிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக மாறுது. என்னுடைய அனுபவத்தில் இந்த ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸை ஒரு 6 மாதம் எடுத்தாங்கனாலே பக்கத்திலே யாராவது குடிச்சிட்டு இருந்தால் கூட இவங்களுக்கு குடிக்கணும்னு தோணாது. அந்த அளவுக்கு நம்ம மனசு ஸ்ட்ராங்காகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்துட்டு டீஅடிக்ஷன் எடுத்துக்கிட்டவங்க இந்த மாதிரி மருந்துகளை தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு வருட காலமாவது இந்த ஆல்கஹாலும் வெளிவரதுக்கு உரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸையும் ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸையும் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுடைய டீஅடிக்ஷன் ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் திரும்பவும் அந்த பழக்கத்தில் போய் விழுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறை. ஸோ இதை பார்த்த பிறகு உங்களுக்கு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் நன்றி.